Hi friends, welcome back to Tamil Mithran. கோலமாவு கோகிலா படத்தோட ட்ரைலர் வெளிவந்திருக்கு. 25 கோடி மதிப்புள்ள சரக்கு, அது கொக்கைனா பிரவுன் சுகரா அப்படின்லாம் சொல்லல. இந்த சரக்கை நயன்தாரா தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்காக கடத்துறது, இல்லைன்னா கைமாத்துறது. நடுவுல நிறைய காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட், யோகி பாபுடைய அட்ராசிட்டி, இதுதான் கதை அப்படின்னு ட்ரைலரை பார்க்கும்போது தெரிய வருது. நயன்தாராவுடைய அப்பா ஆர் எஸ் சிவாஜி, அம்மா சரண்யா பொன்வண்ணன், தங்கச்சி ஜாக்லின், இதுதான் கோகிலாவுடைய குடும்பம், அதாவது நயன்தாராவுடைய குடும்பம். அப்பா ஏடிஎம் வாட்ச்மேன், அம்மா பேஷண்ட்டு, தங்கச்சி காலேஜில் படிக்குது அப்படின்னு நயன்தாராவே அவருடைய குடும்பத்தை நமக்கு சிரமமே கொடுக்காம அவரே அறிமுகப்படுத்திடுறாரு. நாளைக்கு மட்டும் சரக்கு வரலை அப்படின்னு நான் கடவுள் ராஜேந்திரன் டெரராக மிரட்டுற மாதிரி ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் நான் கடவுள் ராஜேந்திரனை வில்லனா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, அந்த அளவுக்கு காமெடியில் இறங்கிட்டாரு. போலீஸை தாண்டி என் சரக்கை தமிழ்நாட்டில் தொட்டவன் யார்டா அப்படின்னு வில்லன் ஃபோனில் கதறிட்டு இருக்கும்போது மாஸ் ஹீரோவுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரியே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் இன்ட்ரடக்ஷன் ஆகிறாங்க. அந்த 100 கிலோவும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீ தான் துணை புரியணும் சாமி அப்படின்னு சாமிக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டு வேண்டுதல் வைக்கிற சரண்யாவுடைய இன்ட்ரடக்ஷன். நீ தங்கச்சியை லவ் பண்ணுறியா, நான் யாரை தெரியுமா அப்படின்னு யோகி பாபு கேட்க, அக்காவை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஜாக்லினுடைய லவ்வர் சொல்ல, நாம மாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கடையில் வேலை செய்கிற பையன் மாஸ்னே அப்படின்னு சொல்லிடுறான். படத்தில் பல வில்லன்கள் இருப்பாங்க போல இருக்குது. அந்த பொண்ணோட ஃபேமிலியை முடிச்சிடு அப்படின்னு ஒரு வில்லன் சொல்ல, முடிச்சிடுறோம் பாய் அப்படின்னு இன்னொரு வில்லன் சொல்கிறாரு. சரக்கை ஒரு வேனில் கடத்திட்டு நயன்தாரா குடும்பத்தோடு போயிட்டுருக்காரு. அந்த வேனில் யோகி பாபுவும் இருக்காரு. கோலமாவா கோகிலா அப்படின்னு சரக்கு இருக்கிற பேக்கை திறந்து பார்த்துக்கிட்டே யோகி பாபு அப்பாவியா கேட்குறாரு. அதாவது படத்துடைய டைட்டிலையும் நயன்தாராவுடைய பெயரையும் உறுதி பண்ணிட்டாரு. இது கொலம்பியாவிலிருந்து அமெரிக்கா போய், அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா போய், ஆப்பிரிக்காவிலிருந்து ஆப்கானிஸ்தான் போய், ஆப்கானிஸ்தான்லேருந்து பாம்பே போய், பாம்பேலிருந்து கும்முடிபூண்டிக்கு வந்து இங்கிருந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கோண்டா அப்படின்னு யோகி பாபுவுக்கு செம்ம ஃபாஸ்ட் டைலாக்கோட சரக்கை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு ஜாக்லின். இதை கேட்ட உடனே யோகி பாபு செம்ம சாக்காகிடுறாரு. அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்பாவி மாதிரி இருக்கிற நீயா இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நயன்தாராவை பார்க்க நயன்தாரா நைஸாக ஜன்னல் பக்கம் திரும்பிக்கிறாரு. தம்பி பேசாமல் நீயும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சரண்யா சொல்ல, சிம்லாவுக்கு டூர் போகிறீங்க நானும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோகி பாபு செம்ம கடுப்பாக சொல்கிறாரு. குடும்பத்தோட சரக்கை கடத்திட்டு போகும்போது நயன்தாராவுடைய அப்பா மட்டும் மிஸ்ஸிங். இந்த மேட்டர்லாம் அந்த கேரக்டருக்கு தெரியாது போல இருக்குது. யோகி பாபு, நயன்தாரா, ஜாக்லின், அவரோட லவர் பாய், அம்மா சரண்யா, அப்பா ஆர் எஸ் சிவாஜி 6 பேர்த்தையுமே வில்லன் லாக் பண்ணிடுறான். சரண்யா செம்ம போல்டான கேரக்டர் போல இருக்கு. என்னடி கொல்ல சொல்லிட்டு ஏன் வாயை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்கடி அப்படின்னு பொண்ணுங்களை கூப்பிடுறாரு. நயன்தாரா கை நடுங்க வில்லனை சுடுறதுக்காக துப்பாக்கி எடுக்கிறாரு. கோகிலான்னு ஒரு பொண்ணை வளர்த்தேன், அவன் நீதானான்னு நயன்தாராவுடைய அப்பா எமோஷனலாக டைலாக் பேச நயன்தாரா வில்லனை சுடுறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸோட ட்ரைலரை முடிச்சிருக்காங்க. நானும் ரவுடி தான் படத்தில் எந்த மாதிரி ஒரு நடிப்பை நயன்தாரா கொடுத்துருந்தாங்களோ அதே போல் இன்னசென்ட்டான கேரக்டரை நிறைய காமெடியோட இந்த படத்துலையும் எதிர்பார்க்கலாம்.